எண்ணி வைத்திருக்கிறார்கள். நபிமார்கள் உருவாக்கிய மார்க்கமோ சிலர் எண்ணி இருக்கிறார்கள் முகம்மது நபி அவர்கள் உருவாக்கிய மார்க்கம் என்பதாக. சில மேலை நாட்டுக்காரர்களும் இங்கே படித்த மேதாவிகளும் என்ன எண்ணி இருக்கிறார்கள், இஸ்லாம் முகம்மது நபி அரபியர்களுக்காக கற்பித்த மார்க்கம் என்று இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் படைத்த இறைவனால் இறக்கப்பட்ட மார்க்கம், இறக்கப்பட்ட மார்க்கம், கற்பிக்கப்பட்ட மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய சட்டதிட்டங்கள் ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப படைத்த இறைவன் அதை மக்களுக்கு இறக்கிக் கொண்டிருந்தான், தூதர்களுக்கு இறக்கிக் கொண்டிருந்தான். இறுதியாக அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாடு, இனி அடுத்து இந்த உலகை அழிக்கும் நாள் வரை, இந்த உலகை அழிக்கும் நாள் வரை மாற்றங்கள் தேவையில்லாமல் முழுமையான ஒரு மார்க்கத்தை, இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று, அதன் அடிப்படையில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். ஹிஜாஸ் பகுதியிலே மக்காவில் பிறந்த முஹம்மது அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கற்பிப்பதற்காக தூதர்களை தேர்ந்தெடுக்கிறான். அந்த தூதர்களின் மூலமாக மக்களுக்கு சட்டங்களை சொல்லுகின்றான். அல்லாஹ் நேரடியாக யாரிடத்திலும் பேச மாட்டான். உமா கான அல்லாஹு லியுக்கல்லிம பஷரன் இல்லா மின் வராயி ஹிஜாப் இல்லா 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 மின் வஹ்யின் அவ் மின் வராயி ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலா. அல்லாஹ் மனிதனிடத்திலே நேரடியாக பேச மாட்டான், அந்த தகுதி மனிதனுக்கு இல்லை. இந்த உலகத்தில் இருக்கும் வரை அந்த மனிதனுக்கு அந்த தகுதி இல்லை. சிலர் என்ன எண்ணுகிறார்கள், தங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களை, தங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களை கர்த்தர் என்னிடத்திலே வந்து பேசினார், கடவுள் எங்களிடத்திலே வந்து பேசினார் என்பதாக சொல்கின்றார்கள். சிலர் சைத்தான்களோடு, இபிலீசுகளோடு, பேய் பிசாசுகளின் அந்த ஜின்களோடு உரையாடி விட்டு அவை கடவுள் இறைவன் பேசியதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அந்த படைத்த இறைவன் யாரிடத்திலும் அவன் இந்த உலகத்தில் இருக்கும் வரை மனிதனிடத்தில் அவன் பேச மாட்டான். மிக தெளிவாக அவன் தன் செய்தியிலே குறிப்பிட்டு விட்டான். அவன் ஒரு தூதரை அனுப்புவான். அந்த தூதரின் மூலமாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை மக்களுக்கு விளக்கி சொல்லுவான். அந்த அடிப்படையில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். 40 வயதிலே நபித்துவம், தூதுத்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 40 வயதுக்கு முன்னால் வரை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே அறியப்படுகிறார்கள். எப்படி அறியப்படுகிறார்கள், ஒழுக்க சீலராக, உண்மையாளராக, நேர்மையாளராக, நீதவானாக, தெளிவான சிந்தனை உடையவராக, ஒழுக்கமுடையவராக அறியப்படுகிறார். இறை தூதர்கள் எல்லாம் அப்படித்தான் அறியப்பட்டார்கள். அடுத்து நம் உரைக்குள் நுழையும் பொழுது சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் கேட்பீர்கள். இன்றும் சில காலத்திலே சிலர் தங்களை இறை தூதர்கள் என்று சொன்னார்கள். உதாரணத்திற்காக இன்று காதியானி என்று ஒரு பெரிய ஜமாஅத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தின் தலைவர் இருக்கிறாரே குலாம் அஹமத், இவரும் தன்னை தூதர் என்று சொன்னார். இவரை பற்றி இவர் கூறுவது என்ன, இவரை பற்றி இவர் கூறுவது, இவர் எழுதியிருப்பது, இவரை பற்றி யாருடைய போன் அடிக்கிறது, இவரை பற்றி இவருடைய முரீதுகள், இவருடைய கலீஃபாக்கள், இவரை பற்றி இவருடைய ஃபாலோவர்ஸ், இவரை பின்பற்றியவர்கள் எழுதியிருப்பது என்ன. இவரிடத்திலே கஞ்சா அடிக்கும் பழக்கம் இருந்தது, இவரிடத்திலே அபீன் குடிக்கின்ற பழக்கம் இருந்தது, இவரிடத்திலே பெண்களை காதலிக்கின்ற பழக்கம் இருந்தது, பொய் பேசுகின்ற பழக்கம் இருந்தது, இவருக்கு ஒன்றை கூறிவிட்டு அதை மறக்கின்ற பழக்கம் இருந்தது, ஏமாற்றுகின்ற பழக்கம் இருந்தது, மது குடிக்கின்ற பழக்கம் இருந்தது, நடனமாடுகின்ற இடங்களுக்கு செல்லுகின்ற பழக்கம் இருந்தது. இத்துணை கெட்ட பழக்கங்களையும் குடிகொண்ட ஒருவர் தன்னை பற்றி ஒரு தூதர் என்று சொல்கிறார் என்றால், அவரை ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டு வகையாக இருக்கலாம். ஒன்று, அவர்களுக்கு கிடைக்கின்ற உலக லாபத்துக்காக, அவர்களுக்கு கிடைக்கின்ற உலக லாபத்துக்காக தெரிந்து கொண்டு வெறும் பணத்தை வணங்கக்கூடியவர்கள், பணத்திற்கு அடிமையாக ஆனவர்கள் அவருக்கு பின்னால் செல்லலாம், அந்த கூட்டத்திற்கு பின்னால் செல்லலாம். அல்லது ஒன்றுமறியாத அப்பாவிகள், அவர்கள்தான் இன்று நமக்கு நோக்கம். அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லி
அவர்களை அழைப்பதுதான் நம்முடைய பேச்சு நோக்கமே தவிர யாரையோ புண்படு யாரையும் புண்படுத்துவதோ யாரையும் சாடுவதோ யாரையும் குறிப்பிட்டு தாக்குவதோ நமக்கு நோக்கம் அல்ல. அது நம்முடைய பழக்கமும் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒழுக்கவானாக அறியப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் என்ற வான தூதரை அனுப்புகின்றான். அந்த வான தூதர் தான் எல்லா இறை தூதர்களுக்கும் இறை செய்தியை கொண்டு வந்தவர். அந்த வான தூதர் தூதர் தான் எல்லா இறை தூதர்களுக்கும் இறை செய்தியை கொண்டு வந்தவர். ஜிப்ரீல் சொல்லுகின்றார், 23 ஆண்டுகளிலே குர்ஆன் என்ற அந்த இறை வாக்கின் மூலமாக, வஹி மத்லூவின் மூலமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான். அந்த குர்ஆனோடு அல்லாஹ் நிறுத்தி விடவில்லை. இதை இங்கே பதிவு செய்ய வேண்டும், இங்கே மக்கள் கவனமாக புரிய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் தூதருக்கு குர்ஆனை இறக்கியது போன்று, தூதருக்கு குர்ஆனை இறக்கியது போன்று அந்த குர்ஆனுக்குள்ள விளக்கத்தையும் அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். அந்த விளக்கத்தை தான் ஹதீஸ், நபி மொழி, நபி வழி என்று சொல்கிறோம். யார் ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று சொன்னதற்கு பிறகு, அல்லது தன்னை முஸ்லிம் என்று நம்பியதற்கு பிறகு, நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று சொல்கிறார், ஆனால் அதே சமயத்திலே நான் நபி வழியை நபி மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது நபி அவர்களுடைய சுய அபிப்பிராயம், குர்ஆனை மட்டும் நான் ஏற்றுக்கொள்வேன், இது எனக்கு போதும், இதுதான் பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர், முர்தத், மதம் மாறியவர். இந்த நிலையில் அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்காமல் மரணித்து விட்டால், அல்லாஹுவை மறுத்த ஒரு காஃபிர், அல்லாஹுவிற்கு இணை வைத்த ஒரு முஷ்ரிக் எப்படி நரக நெருப்பிலே நிரந்தரமாக வெந்து கொண்டிருப்பானோ, வேதனை பட்டு கொண்டிருப்பானோ, அது போன்றுதான் ஹதீஸை மறுத்தவனும் நபி மொழியை மறுத்தவனும் நரக நெருப்பிலே வந்து கொண்டிருப்பான், நரக நெருப்பிலே வேதனை செய்யப்படுவான். புரியுதுங்களா? காரணம் ஏன் தெரியுமா? இந்த இடத்துல இதை நான் அழுத்தமாக சொல்லுகின்றேன். சிலருடைய அணுகுமுறை, குர்ஆன் ஹதீஸை பேசுகிறோம் என்ற பெயரிலே சரியான நபிமொழிகளை எந்த நபிமொழிகளை அபூபக்கர் நம்பினாரோ, எந்த நபிமொழிகளை உமர் நம்பினாரோ, எதை உஸ்மான் அலி நம்பினார்களோ, எதை அல் ஆஷரத்துல் முபஷ்ஷரா நம்பினார்களோ, எதை அஸ்ஸஹாபத்து அஜ்மவுன் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அத்துணை நபித்தோழர்களும் நம்பினார்களோ, அந்த ஹதீஸுகள் சஹீஹாக இருந்தாலும் குர்ஆனோடு முரண்படுகிறது. எனவே அந்த ஹதீஸுகளை நாங்கள் நீக்குவோம், அந்த ஹதீஸுகளை நாங்கள் புறக்கணிப்போம் என்று பேசுகிறார்களே, இவர்களும் காதியானிகளை போன்ற ஒரு வழிகட்ட ஜமாஅத் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். என் நண்பர்களே, பரேலிவிகளை போன்ற வழிகட்ட ஒரு சமுதாயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அடையாளம் காணுங்கள். இவர்கள் குர்ஆனை தூக்கி பிடித்தாலும் ஹதீஸுகளை தூக்கி பிடித்தாலும் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்பதிலே உங்களுக்கு அணு அளவும் சந்தேகம் இருக்க வேண்டாம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். உன் அறிவிலே அதை எடை போடாதே. உனக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தது அதை புரிந்து கொள்வதற்காக, அதை ஏற்று நடப்பதற்காக, அதிலே குதர்க்கம் காணுவதற்காக அல்ல, அதிலே முரண்பாடுகள் காணுவதற்காக அல்ல, ஒன்றை ஒன்று மோத விடுவதற்காக அல்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ் பிரிக்கிறான். ரசூலுல்லாஹை வணங்க முடியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹை வணங்க முடியுமா? முடியாது. அதை பற்றியும் ஒரு தலைப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை வணங்கக்கூடாது. ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வஹியின் மூலமாக பேசியவர்கள், பரிசுத்தவான், சுத்தமானவர்கள், பெரும்பாவம் செய்யாதவர்கள், சிறு பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், ஒழுக்க சீலர், ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்தவர், நேர்மையானவர், நீதியானவர். ஆனால் அத்தகைய மகான், மகான்களுக்கெல்லாம் மகான், இறைநேசர்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர்களையும் வணங்கக்கூடாது. தோழர் வந்து கேட்கிறார்,
காலிலே விழட்டுமா? தகுதியானவர் நீதானே. அரசர்களுக்கு சுஜூது செய்கிறார்களே, சிரம் பண்ணுகிறார்களே, அவர்களை விட நபியே நீரல்லவா தகுதியானவர்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில், அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்திலே, லா யஸ்லஹு லி பஷரின் அன் யஸ்ஜுதா லி பஷரின், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பண்ணுவதற்கு அனுமதி அல்ல. தன்னை பார்த்து எழுந்து நிற்பதையே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி அவர்கள் கண்டித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன். என்ன சொன்னார்கள்? நான் உங்களை போன்ற ஒரு மனிதன். ஆனால் இந்த ஒரு கூட்டம் தங்களை முஸ்லிம்கள் என்று நம்பிக்கொண்டு ஷஹாதா சொல்கிறார்கள், தொழுகிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள், நம் கிபிலாவை முன்னோக்குகிறார்கள், ஜகாத்தும் கூட கொடுக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு கூட வருகிறார்கள், ஆனால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ்விற்கு படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை, பணிவு. வணக்க வழிபாடு என்றால் என்ன? இஸ்லாம் கூறுகின்ற இந்த வழிபாடுகள் கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால், இறைவனுக்கு என்று செய்கின்ற எல்லா சடங்குகளும் வழிபாடுகள் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்காவிலே நபி தூதர் அனுப்பப்பட்ட காலத்திலே இருந்தவர்களை அல்லாஹ் முஷ்ரிக் என்று சொன்னானா இல்லையா? இணை வைப்பவர் என்று கூறினானா இல்லையா? குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அழைத்தானா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், அவர்கள் அல்லாஹ்வையும் முணங்கினார்களா இல்லையா? காபாவிற்கு ஹஜ் செய்யும் பொழுது யாரை தொழுதார்கள்? அங்கே யாரை ஜிக்ர் செய்தார்கள்? அல்லாஹ்வை. அரஃபாவிலே, மினாவிலே அல்லாஹ்வை ஜிக்ர் செய்தார்கள். காபத்துல்லாவை அல்லாஹ்வுக்காக தவாஃப் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன கூறினான்? என்ன கூறினான்? அவர்களை முஷ்ரிக்குகள் என்று கூறுகிறான், அவர்களை காஃபிர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏன்? அவர்கள் என்ன, தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை, ஹஜ்ஜை அல்லாஹ் அல்லாத தங்களுடைய குருமார்களுக்கோ சிலைகளுக்கோ செய்தார்களா? இல்லையே. என்ன செய்தார்கள்? தங்களுடைய கற்பனையின்படி தாங்கள் ஏற்படுத்திய நல்லோர்களின் சிலைகளுக்கு பூஜை செய்தார்கள், படைத்தார்கள், அதற்கு பலி கொடுத்தார்கள், நேர்த்தி செய்தார்கள். அதானே, அதற்காகத்தானே அல்லாஹ் அவர்களை குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அழைக்கிறான், முஷ்ரிக்குகள் என்று அழைக்கிறான். இன்று சிலர் என்ன எண்ணுகிறார்கள்? இதே நிலைமைதான் என்று, நாங்களும் தொழுகிறோம், நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று நம்புகின்ற சில அப்பாவி மக்கள், சில அறியாதவர்கள் அல்லாஹ்விற்கு செய்கின்ற வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய பணிவுகளை எங்கே செய்கிறார்கள்? எங்கே செய்கிறார்கள்? இறந்து கபரிலே மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்ட அடக்கத்தலங்களிலே, அங்குள்ள கபர்களிலே, அங்கே செய்வதை நாம் பார்க்கிறோம். தவாஃப் செய்கின்றவர்களை நீங்கள் பார்த்ததில்லையா? கபருக்கு சென்று தவாஃப் செய்பவர்களை பார்த்ததில்லையா? அங்கே நேர்த்திகள் ஆடு மாடுகளை அறுப்பவர்களை பார்த்ததில்லையா? அங்கே சென்று நேர்த்தியின் பெயரால் தலையை சிரைத்துக் கொள்பவர்களை பார்க்கவில்லையா? நேர்த்தியின் பெயரால் அங்கே சென்று இரவு தங்குபவர்களை பார்த்ததில்லையா? அங்கே சென்று இரவு தங்கினால் அந்த அவுலியா துவா செய்கிறார், அல்லது அந்த அவுலியாவுடைய அருளால் எங்களுக்கு கிடைக்கிறது இறையருள், எங்களுடைய நோய் நீங்குகிறது, எங்களுடைய தேவை நிறைவேறுகிறது, எங்களுக்கு பிள்ளை கிடைக்கிறது, எங்களுடைய உடல் சுகம் அடைகிறது என்று நம்பக்கூடியவர்களை நீங்கள் பார்த்ததில்லையா? இந்த சமூகத்திலே அவர்களும் கலந்திருப்பதை நீங்கள் அடையாளம் காணவில்லையா? அவர்களும் பள்ளிகளிலே தொழுவதை நீங்கள் பார்க்கவில்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்களும் உள்ளவர்கள் என்று அவர்கள் கூறிக்கொண்டாலும், அரசாங்க ஏடுகளிலே, முஹல்லாவின் ஏடுகளிலே அவர்கள் தங்களை முஸ்லிம் என்று பதிவு செய்து கொண்டாலும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்களை முஸ்லிம்கள் என்று பதிவு செய்து கொள்ள தயாராக இல்லை. அவர்களை முஸ்லிம்கள் என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான். யாரை பார்த்து? என்னை பார்த்து அல்ல, உங்களை பார்த்து அல்ல, ஒரு நபி தோழரை பார்த்து அல்ல. என்ன சொல்கிறான்? லா தஜ்அல் மஅ அல்லாஹி இலாஹன் ஆஹர் ஃபத்துல்கா ஃபீ ஜஹன்னம மலூமன் மத்ஹூரா. நபியே, அல்லாஹுடன், நபியே, அல்லாஹ்வுடன் இன்னொரு கடவுளை வணங்குவதற்கு இன்னொருவரை நீ ஆக்கிக் கொள்ளாதீர்.
சிலர் என்ன சொல்றாங்க, நாங்க யாரையும் கடவுள்னு சொல்லவில்லையே, இந்த பூஜை செய்பவர்களோ அல்லது கபரை சுற்றி வருபவர்களோ கபருக்கு நேர்த்தி செய்பவர்களோ தாங்கள் யாருக்கு பணி செய்கிறார்களோ, யாருக்கு பணிவை வெளிப்படுத்துகிறார்களோ, யாருக்கு பூஜை செய்கிறார்களோ, யாருக்கு தங்களுடைய வழிபாடுகளை சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களை கடவுள் என்று சொல்வதில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறார், நீ எப்போது என்னை தவிர்த்து விட்டு அவர்களுக்கு வழிபாடு செய்து விட்டாயோ நீ அவர்களை கடவுளாக அங்கீகரித்து விட்டாய், முடிந்தது. அது ஒரு மனிதனுக்கு நீ செய்தாலும் சரி, அது ஒரு மனிதனுக்கு நீ செய்தாலும் சரி, அல்லது ஒரு அறிவற்ற ஒரு திட பொருளுக்கு நீ செய்தாலும் சரி, அல்லது இறந்து விட்ட மனிதருக்கு செய்தாலும் சரி, அல்லது அவருடைய ஒரு சிற்பத்திற்கு விக்கிரகத்திற்கு நீ செய்தாலும் சரி, நீ எப்போது அதற்கு முன்னால் கைகட்டி பணிந்து உன்னுடைய பணிவை உன்னுடைய வழிபாட்டை நீ வெளிப்படுத்தினாயோ அதை நீ கடவுளாக ஆக்கிவிட்டாய், அதை நீ கடவுளாக அங்கீகரித்து விட்டாய். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் உஅபுது ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா வஸ்ஸமாஅ பினாஅன் வஅன்ஸல லக்கும் மினஸ் ஸமா என்று கூறும்போது அல்லாஹ் கடைசியில் என்ன முடிக்கிறான், ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா, அல்லாஹ்விற்கு இணையை நீங்கள் ஆக்காதீர்கள், அல்லாஹ்விற்கு இணையை ஆக்காதீர்கள். சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 044-2524-7866. கபருக்கு சென்று வணங்குகின்ற ஒரு குராசியை இவர்களைத்தான் பரேலவி என்று சொல்கிறோம். சிலர் யோசித்துக் கொண்டிருப்பார்கள், என்னடா புதுசா பரேலவி என்று ஒரு கூட்டத்தை பற்றி இவர் பேச போகிறார் அல்லவா, யார் இந்த பரேலவி, எங்கிருந்து வந்தார்? பரேலவி என்பது வட மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு ஊருடைய பெயர். இந்த கொள்கையை இந்தியாவிலே பரப்பிய அந்த அகமது ரிவா கான் என்ற ஒருவரின் பெயரால் இந்த பரேலவிகள் அறியப்படுகிறார்கள். இவர்களை ரிவாகானிகள் என்றும் கூறப்படும், பரேலவிகள் என்று சொல்லப்படும். காரணம், அந்த ஊரிலே வாழ்ந்த அந்த ஒரு குரு மக்களுக்கு இந்த கொள்கையை பிரகடனப்படுத்தினார், இதன் பக்கம் மக்களை அழைத்தார். ஆகவேதான் இவர்களை ரிவாகானிகள் என்றோ பரேலவிகள் என்றோ அழைக்கப்படுகிறது. இவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்விற்கு இணையாக்கவில்லையே யாரையும் அல்லாஹ்விற்கு இணையாக்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, 1008 விக்கிரகங்களை வணங்கக்கூடிய ஒருவரை கூப்பிட்டு இவை கடவுளா கடவுளுக்கு சமமானவையா என்று கேட்டால் நிச்சயமாக சொல்வார், இவை கடவுளும் அல்ல கடவுளுக்கு சமமானவையும் அல்ல என்பதாக. இவர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள். கபர்களை வணங்குகின்றவர்கள், அவுலியாக்களை வணங்குகின்றவர்கள், ஆலிம்களை வணங்குகின்றவர்கள், குருமார்களை ஷேக்குமார்களை வணங்குகின்றவர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ் இப்படி சொல்கிறானே, ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா, ஒவ்வொருவரும் சொல்கிறார், நான் அல்லாஹ்விற்கு யாரையும் இணையாக்கவில்லை, அல்லாஹ் அல்லாஹ் தான், இறைவன் தான், கடவுள் தான், ஆண்டவன் தான் என்று சொல்கிறோர். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விற்கு இணையாக்காதீர்கள் என்று. நடக்காத ஒன்றை அல்லாஹ் சொல்கிறானா, செய்யாத ஒரு குற்றத்தை அல்லாஹ் கண்டிக்கிறானா? கண்ணியத்திற்குரியவர்களை, என்ன தெரியுமா, எப்போது நீ வணக்க வழிபாட்டை பணிவை இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த நேர்ச்சியை பிரார்த்தனையை அந்த பணிவை குனிவை அந்த சிரம்பணிதலை ஒரு படைக்கப்பட்ட படைப்புக்கு செய்து விடுகிறாயோ நீ அந்த இறைவனுக்கு சமமாக இதை ஆக்கி விடுகிறாய். எதில் ஆக்கி விடுகிறாய்? படைக்கும் ஆற்றலில் அல்ல, உலக